ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்க்க போகிறோம், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்முலா ஒன்று கூட சில பேர் டைனோ ஷேக் ஆட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, சில பேர் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, சில பேர் ப்ரோட்டீன் ஆட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா ஒன்றை எது கூட ஆட் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது, யார் எதை எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் எடுக்கிறாங்க, இதனால் ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒன்று எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளை சாப்பாட்டில் என்னென்ன நியூட்ரிஷன்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் லெவலில், அதாவது அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான லெவலில் நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி காய்கள் பழங்கள் வேர்கள்லேருந்து நியூட்ரிஷனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு வேளை சாப்பாடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லோ கேலரி இருக்கிறதுனால இது நமக்கு வெயிட்டை வந்து இன்க்ரீஸும் பண்ணாது டிக்ரீஸும் பண்ணாது, கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லி பேஸில் ஒரு ஹெல்த்தி மீலாக நாம் இதை எடுத்துக்கலாம். இதில் பிரச்சனை இருந்தால் தான் சாப்பிட்ணும், வெயிட் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்ணும், வெயிட் குறைஞ்சால் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா ஒன்றை எடுத்துக்கலாம், இதை தனியாகவும் சாப்பிட்லாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, வெறும் ஃபார்முலா ஒன் 4 ஸ்கூப்பை வந்து ஆட் பண்ணி நம்ம தனியாகவே சாப்பிட்லாம். ஸோ இது கூட ஃபஸ்ட்டு டைனோ ஷேக்கை எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும், ஸ்கின்னு வந்து க்ளோவாக இல்லை, ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் கண்ணு சரியாக தெரியல, காது சரியாக கேட்கல, வயசானவங்க இருக்காங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைங்க சுறுசுறுப்பாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவேட்டி செய்கிறதுக்காக நமக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இந்த விட்டமின் மினரல்ஸ் ஃபார்முலா ஒன்லேயே இருக்குது, அடிஷ்னலாக இன்னும் அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குது அது சீக்கிரமாக சரியாகணும், இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைனோ ஷேக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதனால் நம்மளோட மைக்ரோ ஆர்கன்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும், இது சூப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அடிஷ்னலான நியூட்ரிஷனை தான் டைனோ ஷேக்லேருந்து எடுக்கிறோம். ரெண்டாவது விஷயம், ஃபைபர் பவுடர் ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைபர் பவுடரில் நிறைய நார் சத்து இருக்குது. இந்த நார் சத்து நம்ம பாடிக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம குடல் பகுதியில் இருக்கிற அழுக்கு சர்க்கரை இதெல்லாமே சுத்தப்படுத்தி நல்ல மோஷன் வந்து ஃப்ரீயாகும், அதுக்கப்புறம் இந்த மூலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த ஃபைபரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போகல, எரிச்சல் ஆகுது அந்த இடம், டெய்லி மோஷன் எனக்கு வரலை, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதிகமாக பசிக்குது, ஸோ பசி எப்பயுமே எனக்கு வந்து அதிகமாக எடுக்குது அப்படின்னா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் ஃபைபரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் அதை எடுக்கலாம். சில பேர் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, எதுக்காக, ப்ரோட்டீன் வந்து மசில் மாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ பாடி வந்து எனக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, பாடி ஒரு ஃபிட்னஸாக இல்லை, எனக்கு வந்து தொப்பை அதிகமாக இருக்குது, கை கிட்ட சதை வந்து தொங்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து உங்கள் பாடியில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா, அதை வந்து மசில்ஸாக மாற்றுறதுக்காகவும் ப்ளஸ் நல்ல ஒரு பாடி ஃபிட்னஸ் கிடைக்கிறதுக்காகவும் இந்த ப்ரோட்டீன் பவுடரை நாம் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக உங்களோட பாடி ஃபிட்னஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைனோ ஷேக், ஆக்டிவ் ஃபைபர், இந்த ப்ரோட்டீன், ஸோ இதெல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இது சம்மந்தமாக எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள்,
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம அடுத்தடுத்தது போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.